பாருங்க தேவன் வந்து யாரையுமே பலவீனமாய் படைக்கலை யாரையுமே பலவீனமாக படைக்கலை பலவான்களை தான் படைத்தார் ஒரு ஆதாம் யாவால் உருவாக்கும் போது தேவனோட பலவான்களை தான் படைத்தார் ஆனால் பாருங்கள் ஒரு கண்டிஷன் போட்டார் என்ன கண்டிஷன் போட்டார் இந்த பழத்தை நீ சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய் எப்போ சாப்பிட்டா சாவே சாப்பிட்டா பலவீனம் வரும் சாப்பிடலாம் பலவீனம் வராது இன்னைக்கு ஏன் ஜனங்கள் மறிக்கிறாங்க தெரியுங்களா பலவீனத்தினால்தான் மறிக்கிறாங்க ஒரு வியாதி வருது வியாதினால் பலவீனத்தில் மறித்தடுறாங்க வயசாகி போச்சு பலவீனத்தில் மறிச்சிடறாங்க பலவீனம் இல்லைன்னா மரணம் மரணம் கிடையாது பலவீனம் இல்லைன்னு சொன்னால் மரணம் கிடையாது இந்த ஜனங்களை தான் படைச்சார் ஆனால் இவங்க போய் என்ன செஞ்சுட்டாங்க தேவன் சொன்ன வாக்கு தத்தங்களை மீறி அந்த பழத்தை சாப்பிட்டு கடைசியில் பலவீனமாகி இன்றைக்கி பலவீனம் இன்றைக்கி அன்னைக்கு தொடங்கின பலவீனம் இன்றைக்கு வரைக்கும் பலவீனம் தான் இன்றைக்கி வரைக்கும் சரி இந்த பலவீனம் ஏன் ஒரு மனுஷனை தாக்குது தெரியுங்களா ஏன் ஒரு மனுஷனை பலவீனம் தாக்குது சோதிக்கப்படும் தான் ஒரு ஒரு சின்ன சோதனை வந்தாலும் பலவீனமாக ஒரு சின்ன ஒரு கடன் பிரச்சனை வரட்டுமே அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க ஒரு சின்ன ஒரு வியாதி வரட்டும் அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரட்டும் சோர்ந்து போயிடுவாங்க ஒரு வசதனை வாசிப்போம் மத்தையோ இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராசனை வாசிப்போம் நீங்கள் சோதனைக்கு சோதனைக்குட்படாதபடிக்கு ஏந்திரி மாசோட ஆண்டவர் உட்படாதபடிக்கு விழுத்துருங்க ஜபின்னு சொல்லி உனக்கு சோதனை வந்தால் சோர்ந்து போயிடுவேன் சோதனை வந்தால் சோர்ந்து போயிடுவேன் பலவீனம் வந்தோடனே சோர்ந்து போய்டும் அதான் நான் செய்கிற ஆண்டவர் நீ சோதனை உன்னை சோதிக்கப்படாதபடிக்கு படிக்கு விழுத்திருந்து சோமன் அது மாத்திரம் இல்லை மற்ற இருபத்தாறு நாற்பத்தொன்னில் ஆவியோ உற்சாகம் உள்ளது தான் அந்த வசந்த வாசிங்க ஆவியோ உற்சாகம் உள்ளது உற்சாகம் உள்ளது தான் அந்த வார்த்தையை பாருங்கள் உற்சாகம் உள்ளது தான் மாம்சம் மாம்சமோ பலவீனம் உள்ளது ஆவி உற்சாகம் பாருங்கள் ஆவியம் மாம்சமும் ஒவ்வொரு நாளும் ஃபைட்டு தான் ஆவி உற்சாகமாக இருக்கும் சபைக்கு போயிடலாம் அன்னைக்கு கிளம்பு சீக்கிரம் போ சீக்கிரம் கிளம்பு ஆனால் மாம்சம் சொல்லலாம் கொஞ்சம் லேட்டாக போகலாம் பார்த்து மேலும் பார்த்துருக்கேன் இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாக போகலாம் அது அடுத்த வாரம் போய்க்கும் இந்த வாரம் போகலன்னா என்ன குடியா மொழிகி போகுது அடுத்த வாரம் போய்க்கும் பைபிள் சரி போகலான்னா குடியா மொழிகி போகுது அடுத்த வாரம் இப்படி பாருங்கள் மாம்சமும் ஆவியம் போட்டி தான் அதுதான் வேதனை சொல்லுது ஆவி உற்சாகம் உள்ளது தான் ஆனால் மாம்சம் பலவீனமாக இருக்குது என்ன பிரோஜனம் இல்லையே போ சில சமயத்தில் மாம்சம் உற்சாகமாகும் மாம்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஆவி ஏன்னா யாவி ஏன் தெரியுமா சோர்ந்து போகுது மாம்சம் சோர்ந்து 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 ஆவி சோர்ந்து போகுது சரி அப்போ பாருங்கள் நல்லா ஜெபிக்கணும் நல்லா ஜெபிக்கணும் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் அதனால தான் ஆண்டவர் ஒரு சனார் பவுலை பார்த்து உன் பலவீனத்தில் பல பூர்ணமாய் விளங்கும் நீ பலவீனம் தான் ஆனால் என்கிட்ட வந்துட்டேன் வேறு என்ன செய்யுது ஒன்றும் கவலைப்படாத உன் பலவீனத்தில் ஏம்பலன் பூர்ணமாய் விளங்கும் பூர்ணமாய் விளங்கும் சரி பாருங்கள் கத்தர் ரொம்ப நல்லவர் ஒரு நல்ல சொல்லாமா கற்று ரொம்ப நல்லவர் கத்து கற்று ரொம்ப நல்லவர் சரி இன்றைக்கி இந்த என்ன பார்க்க போகிறோம் ஒரு பலவீனம் ஒரு மனுஷனை எந்த எப்படிலாம் தாக்கும் எப்படிலாம் எப்படிலாம் உள்ளே வருது எடுத்தோடனே மரணம் வராது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் வந்து எடுத்தோடனே மனுஷன் பாவம் செய்ய மாட்டான் ஒரு குடிகாரன் எடுத்தொடனே குடிகாரன் ஆகிறது இல்லை முதல்ல மோந்து பார்ப்பான் அப்புறம் நக்கி பார்ப்பான் அப்புறம் கொஞ்சம் குடிச்சு பார்ப்பான் நாலு தடவை வாந்தி எடுத்துகிட்டு வருவான் அடுத்து பழகி போய்டுவோம் அப்புறம் நான் மகா குடிக்காரனாக இருக்கும் அப்போ எடுத்த உடனே குடிகாரன் ஆகுறதில்லை ஒரு பாவம் வந்து எடுத்த ஒரு மனுஷனை பிடிக்கிறது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதே போல் தான் பாருங்கள் ஒரு மனுஷனை பெலவீனம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பிடிச்சது இது எங்கே இந்த பலவீனம் ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் ஏதேன் தொடர் தான் ஆரம்பிச்சது எல்லாத்துக்குமே காரணம் ஏதேன் தொடர் தான் சாபத்துக்கும் ஏதேன் தொடர் தான் காரணம் எல்லாம் அங்கே தான் ஸ்டார்ட் அங்கே தான் ஸ்டார்ட் சரி எப்படி மனுஷனை பிடிச்சதுன்னு பார்ப்போம் இந்த மனிதர்களே தேவன் பலவானலாம் பார்த்து நான் சொல்லியிருக்கேன் முதலே சொல்லிட்டேன் அவர் நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே முதல்ல அந்த பலவீனம் எப்படி அவங்கள தாக்குச்சின்னு சொன்னால் ஆதி ஆகமோ மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வாசனை வாசிங்கண்ணே அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்கள் கண்களும் திறக்கப்பட்டது முதல்ல பாருங்கள் எப்படி பலவீனம் உள்ள ஸ்டா எப்படி உள்ள நுழையுது கண்கள் திறக்கப்பட்டு பாருங்கள் அது வரைக்கும் அப்போ கண கண் மூடி இல்லை கூடர்களாக கிடையாது திறந்தா இருந்தது கண்கள் ஆனால் இவர்கள் நிர்வாணிகள் அவங்களுக்கு தெரியாது மகிமை மூடி இருந்தது மகிமை மூடி இருந்தது முதல்ல பிசாசு ஒரு மனுஷனை எப்படி பலவீனத்தை உள்ளே இன்செக்ட் பண்ணுவோம் ஊசி போடுற மாதிரி உள்ளே அனுப்புவான்னு சொன்னால் மகிமையை எடுத்து தான் அனுப்புவேன் மகிமை போயிடும் பிரசனம் போயிடும் மணிக்கணக்காக ஜெபித்தா கூட பிரசனை வராது வார வாரம் ஒரு வாரம் ஃபுல்லாக ஜெபிச்சா கூட பிரசனை வராது தேவன் போயிடுவார் முதல்ல பாருங்கள் மகிமையை தூக்கிடணும் அப்படி பிசாசு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மகிமையை ஒரு நாள் இழந்துடக்கூடாது தேவ பிரசனத்தை ஒரு நாள் இழந்துடக்கூடாது உங்கள் வீட்டில் நீங்கள் ஜெபிக்கிறீங்க பிரச்சனை வரலாம் அது அசால்ட்டாக நினச்சிக்காதீங்க வீட்டில் ஜாமம் பண்ணுறீங்க பிரசனம் வரல சபையில் ஜாப் பண்ணுறீங்க பிரசனம் வரலை அது அசால்ட்டாக இருக்கக்கூடாது அது ரொம்ப டேஞ்சர் அது டேஞ்சர் ஸோ சொல்லுவாங்க இப்படி இருக்குதுன்னா இந்த மாதிரி ஜுரம் வர மாதிரி இப்படி இருக்குன்னா அசால்ட்டாக நினச்சிடாதீங்க அசால்ட்டாக நினச்சிடாதீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் போன நேரத்தில் கூட ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க பிள்ளைங்க வந்து சாப்பிட்டுட்டு உடனே வாந்தி எடுத்தால் அது அசால்ட்டாக நினைக்காதீங்க ஒரு டாக்டர் சொன்னார் பிள்ளைங்க ஆனால் அது ஃபுட் பாய்சன் மாதிரி அதை சாப்பிடும் போது டக்குன்னு வாந்தி அது ஏதோ சாப்பாடு அவங்களுக்கு ஒத்துக்கலை ஒரு குழந்தைங்க இருக்குது குழந்தைக்கு சாப்பாடு விட்டுறாங்க சாப்பிட்டோம்னு டக்குன்னு வாந்தி எடுக்கா குழந்தைங்க பெரியவங்க கூட டக்குன்னு வாந்தி எடுத்தால் அது அசால்ட்டானுக்காதுங்க சாப்பாட்டு என்னமோ பிரச்சனை எடுக்குது உடனே போய் ஹாஸ்பிட்டல் போங்க உடனே ட்ரீட்மெண்ட் போடுறாங்க ஒரு சிஸ்டர் இங்குகிட்ட பேசியிருந்தாங்க உங்கள் பாருங்கள் மகிமை இப்போது உங்களுக்கு ஜெபிக்க முடியல ஆவிக்கு ஜீவியம் காவி கடைசி சொல்கிறேன் ஆனால் அது மாதிரி வந்தாலும் நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூட உடனே சரி செஞ்சிடும் சரி உங்கள் பாருங்கள் மகிமை போச்சு அப்போ சோதனை முதலாவது பலவீனம் முதல்ல மகிமையான தான் ஸ்டார்ட் ஆகும் இன்றைக்கி தேவ மகிமை போனதுனால தான் ஈஸியாக ஜோரம் வருது ஈஸியாக ஜோரம் வருது ஈஸியாக ஆக்சிடெண்ட் ஆகுது என்ன எத்தனை ஆக்சிடென்ட் ஆகுது அப்போ முதல்ல பலவீனம் எப்படி ஒரு மனுஷனுக்கு உள்ளே ஸ்டார்ட் ஆகுது தேவம் மகிமையை கை வச்சுதான் ரெண்டாவதாக பாருங்கள் அது யாரும் அவன் தொடர்ந்து வாசிப்போமே அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று என்று அறிந்து ரெண்டாவது பாருங்கள் வெட்கப்படும்படியான ஒரு சூழல் ரெண்டாவது பலவீனம் எப்படி தாக்குதுன்னா வெட்கம் வெட்கத்தை கொடுத்து தாக்குது பாருங்கள் மிருகமோ பறவையோ வெக்கப்படுறதில்லை எந்த மிருகமாவது வெக்கப்படுதா வீட்டில் நாய் வளர்க்குறீங்க எனக்காது வெக்கப்பட்டிருக்கா பயப்படும் ஆனால் வெக்கப்படாது பறவைகள் பயப்படும் வெக்கப்படாது மனுஷன்தான் வைக்கப்படுவோம் அதனால தான் ஆண்டவர் சொன்னார் மகனே மகளே நீ வெக்கப்பட்டுறதப்பா உன் வெட்கத்திற்கு அப்படியே வெக்கப்பட்டு வச்சுக்கோ உன் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையாக தனியாக வந்து கொடுப்பேன் அது யோவேல் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தாறு இருபத்தேழில் வாசிக்கிற ஒரே வசனம் வரும் என் ஜனங்கள் ஒரு போதும் வெக்கப்பட்டு போவதில்லை என் ஜனங்கள் ஒரு போதும் வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு முறை ஒரே வார்த்தை ரெண்டு முறை வருதுன்னா ரொம்ப அது விசேஷம் அண்ட்ரையன் பண்ணி வச்சுக்கணும் ஆண்டு சொல்கிறாரு நீ வெக்கப்படாத நீ வெக்கப்பட்டு போவதே இல்லை வெக்கப்படும்படியான சூழ்நிலைகள் வந்தாலும் நான் ஆஸ்வாதமாகவேன் உன் துக்கம் என்ன செய்வேன் துக்கத்தெல்லாம் சந்தோஷமாக்கிடுவேன் மூன்றாவது பாருங்கள் எட்டாம் வசனம் வாசிப்போமே பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததிக்கு விலகி விலகி அடுத்து பாருங்க எப்படி நெக்ஸ்ட் தேவன் கிட்ட கொஞ்சம் அப்படியே அந்த கான்டாக்ட கொஞ்சம் விலக வைக்கும் ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முக்கால் மணி நேரம் ஜோம் பண்ணுவாங்க முக்கால் மணி நேரம் ஜோம் பண்ணியிருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா அரை மணி நேரம் ஜோம் பண்ணுவாங்க அப்புறம் கால் மணி நேரம் ஜோம் பண்ணுவாங்க அப்புறம் அஞ்சு நிமிஷம் ஜோம் பண்ணுவாங்க ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணுவாங்க ஒரு நொடி ஜோம் பண்ணுவா விட்டுருவாங்க ஆண்டு ஒரு ஏறட்சியும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கடைசி கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கிடுவாங்க இது வந்து பின்மாற்றம் பைபிளை தூக்கிட்டு போனாருங்க இன்றைக்கி பாருங்கள் எதாவது தூக்கி வச்சுருக்காரு பாருங்கள் பைபிளை தூக்கிட்டு போனவர் இன்னிக்கி அது என்னதுங்க அது விளக்க விளக்கிடுவாங்க கற்று பிரஸ் பிரசார் செய்வாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படி விலக வச்சுருவோம் நம்ம தான் விலகக்கூடாது ஒரு நாளும் கற்று விட்டு விலக கூடாது இல்லையா இன்னும் அதிகமாக பாருங்க எப்பவுமே ஒரு சாட்சி நான் இப்படி இருந்தேன் இப்படி ஆகிட்டேன் நல்லா இருந்தேன் இப்படி கெட்டு போய் சொல்லக்கூடாது கெட்டு கிடந்தேன் நல்லா ஆகிட்டேன் அதான் சாட்சி ஹலோ இல்லையா எப்படி சாட்சி சொல்லணும் சொல்லுங்கள் ஒரு காலத்தில் கெட்டு கிடந்தேன் இன்றைக்கி இருக்கு நல்லா இருந்தேங்க ஆனால் இப்போ கெட்டு போய் அப்படி இல்லை அது சாட்சியே இல்லை அது வேற சாட்சி அது அது நம்ம அந்த சாட்சி நமக்கு வேணாம் அப்போ பாருங்க அடுத்து பெலவீனம் எப்படி ஒரு மனுஷனுக்குள்ளே நுழையுதுன்னு சொன்னால் தேவ பிரசனத்தை விட்டு விலகி கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அதுவும் டக்குன்னா விலக மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு 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 ஆராதனை மிஸ் பண்ணுவாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ் பண்ணி மிஸ் பண்ணி மிஸ் பண்ணி வீட்லேயே சப ஜபிக்காமல் தேவனை விட்டு பின் அது வந்து பாருங்கள் அடுத்து அடுத்து பலவீனம் தாக்குறது அடுத்த ஒரு ஸ்டெப் நாலாவதா ஸ்டெப்பு பாருங்கள் எட்டாம் வாசனம் திறந்து வாசிப்போமே தோட்டத்தில் ஒளிந்து கொண்டார்கள் ஆ ஒளிந்து கொண்டார்கள் ரெண்டாவது பாருங்கள் ஒழிஞ்சுக்கு வாங்கணும் ஏறாங்க அந்த அம்மா வர வந்து ஜபத்தை கூப்பிட்டுருவாங்க நான் வரல அது பாசிட்டிவாக பாசிட்டிவாக அவள் பாருங்கள் ஒளிந்து கொள்வார்கள் இது ரொம்ப டேஞ்சர் இது ரொம்ப இது அவள் பாருங்க நான் ஒரு காரியம் சொல்கிறேன் இது உங்களுக்கு 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 ஒரு ஒரு சொல்லித்தரேன் உங்களுக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தால் சரியா ஜெபிக்க முடியல சரியாக வேதம் வாசிக்க முடியல யாராவது விசுவாசியை பார்த்தாலே பயமாக இருக்குது சில பேர் விசுவாசியில் பார்த்தா பயம் மற்றவங்க நல்லா பேசுவாங்க ஒரு சப விசுவாசி வந்தால் உடனே பயந்து போய் உள்ள ஏன்னா ஏன் சர்ச்சுக்கு வரலான்னு கேட்டுருவாங்க அப்படி வந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று நல்லா முழங்கால் படிக்கிட்டு நல்லா அந்நிய பாஷையில் ஜோம் பண்ணுங்கள் எப்படி ஜோம் பண்ணுங்க அந்நிய பாஷையிலே ஜோம் பண்ணுங்க பாருங்கள் நான் அதுக்கு ஒரு பேர் மறந்துவிட்டேன் அது நான் எடுத்து எடுத்துனார் அது என்ன பேர்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு இப்போது அந்நிய பாஷை ரெண்டு விதங்கள் உண்டு இப்போ நான் அந்நிய பாஷை பேசுகிறேன் என்ன பேசுகிறேன் எனக்கும் புரியல உங்களுக்கும் புரியல தேவனுக்கு மட்டும் புரியுது அது ஒரு பாஷை எனக்கும் புரியல உங்களுக்கும் எனக்கும் புரியாது உங்களுக்கும் புரியாது அந்நிய பாஷை பேசுகிற மாதிரி தேவனோடு ரகசியம் பேசுகிறேன் அப்போது எனக்கும் புரியல உங்களுக்கும் புரியல தேவனுக்கு புரியுது அது ஒரு பாஷை இன்னொரு பாஷை அந்நிய பாஷை பேசும்போது இன்னொருத்தர் அதுக்கு புரிஞ்சுக்குவாங்க வியாக்கியானம் வியாக்கியானம் அது ஒரு பாஷை ஒரு வார்த்தை பேச கூட நல்லா பேசுங்கள் நல்லா அந்நிய பாஷை நிரம்பி பேசுங்கள் கர்த்தர் மகிமைப்படுவார் அது எப்படியாக ஒழிஞ்சு மாதிரி சூழ்நில வருதா அப்படியே அசால்ட்டாக இருந்துடாதீங்க முட்டி போடுங்க கைகளை ஊர்த்தி ஜெபம் பண்ணுங்க கத்தர் பெரிய காரங்களை கத்தல் செய்து முடிப்பார் ஹலோ இல்லையா சார் ஐந்தாவதா பாருங்க மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் வாசிப்போமே அதற்கு அவன் நான் தேவரருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வானியா இருப்பதில்ல பயந்து பயந்து அடுத்து பாருங்க பிசாஸ் எப்படி பலவீனத்தை உள்ள கொண்டு வருவான்னு சொன்னா பயத்தின் மூலியமாக சில பேர் பயம் குழந்தைகள்ல தான் ஆரம்பிக்கும் சின்ன பிள்ளை பாருங்க இருட்டுக்குள்ள போக பயப்படும் அம்மா கத்தோம் பயந்துரும் அப்பாலாம் பயந்துரும் யாராவது பார்த்தா பயந்துடும் பயம் ஸ்டார்டிங்கில் இருந்து குழந்தைங்கே பயம் ஸ்டார்ட் ஆகுது இந்த சில பேருக்கு பாருங்கள் இருட்டை பார்த்தா பயம் எதிர்காலத்தை குறித்து பயம் பிள்ளைகளை குறித்து பயம் இதெல்லாம் பிசாசு கொண்டு வந்து கொடுக்கறது பயப்படாது ஆண்டு பயப்படாதே என்ன சொல்கிற ஆண்டவர் நீ பயப்படாது மகளே மகனே நீ பயப்படவே பயப்படாது நான் உன் கூடவே இருக்கிறான்ட்டு உன் கூடவே இருக்கிறான் தைரியமாக இருந்தால் ஒரு ஆதாமியாவால் பயந்துட்டாங்க தைரியமாக இருந்தாங்க ஒரு ஆதாமியாவில் விண்ணாயிட்டாங்க ஏன் அந்த பயம் வந்துச்சு அந்த பழத்தினால வந்து அதை பாவத்தினால வந்து பலவீனம் பலவீனம் தாக்குறனாலுமே அந்த பயம் வரும் பயம் வரும் எல்லாம் அந்த பழத்தை சாப்பிட்டது பிறகு நடக்கிற காரியங்கள் இன்றைக்கி பாருங்கள் பயத்தோடு இருக்க வைக்கிறது பிசாஸ் யோபு நான் சொல்கிறேன் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டுச்சு பயந்துங்கன்னா தான் நடக்கும் இப்படி ஆயிடுமா அப்படி ஆகிடுமான்னா பாருங்கள் அந்த சூழ்நிலை அப்படி ஆகிடும் அப்போ நம்மளே யோசிப்போம் ஐயோ நான் பயந்த மாதிரி ஆகி போச்சேன் அதான் ஆண்டு சார் பயப்படாத நம்ம கூட இருக்கிறேன் சரி மொத்தம் எத்தனை எத்தனை காரியம் வந்துச்சு அஞ்சு வந்துச்சா ஆறாவதா பாருங்க மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வாசனம் அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரில் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருச்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் கேட்கிறாரு ஆதாமே நீ எங்க இருக்கேன்னு சொல்லி ஏன் நான் சொன்ன கனியை நீ சாப்பிட்டியா அதுக்கு ஆதாம் சொல்றாரு நான் சாப்பிடலாம் ஆண்டவரு என்னோடு கூட இருக்கும்படி நீர் கொடுத்தீங்க தெரியுங்களா அது அது எதை குறிக்கிறதுனா குடும்ப போராட்டங்கள் பாருங்க அடுத்து பிசாசு கைகளை வைப்பது குடும்ப போராட்டம் ஒரு குடும்பத்தில் போராட்டம் வந்தால் கண்டிப்பாக சோர்ந்து போயிடுவாங்க ஒரு மனுஷனுக்கு குடும்பத்தில் போராட்டம் வந்தால் சமுதாயத்தில் சந்தோஷமாக இருக்க முடியாது ஒரு குடும்பத்தில் ஒரு மனுஷனுக்கு போராட்டம் வந்தால் அவன் எங்கே நல்லா இருக்க முடியாது சமுதாயத்தில் போய் நல்லாவே இருக்க முடியாது கண்டிப்பாக அது பிரச்சனை வரும் குடும்பத்தில் பிரச்சனை தாக்கிக்கிட்டு தான் இருக்கும் ஒரு குடும்பம் போடுற வரையா அப்படியே சொன்னார் ரெண்டு கண்ணும் தெரியாது எப்படியா சொன்னார் நல்லா தாங்க இருந்தேன் இந்த குடும்பத்தில் பிரச்சனை வந்ததுலேருந்து யோசி யோசி யோசித்து ரெண்டு கண்ணும் போச்சு ரெண்டு கண்ணுக்கு கூட நரம்பல் வீக்காய் போஷம் ரெண்டு கண்ணா எனக்கு பாருங்க ஒரு குடும்ப போராட்டம் ரொம்ப மோசமானது அப்போ நல்லா செபிங்க குடும்பத்துக்காக சோம் பண்ணுங்க கத்த குடும்ப போராட்டங்களை எடுத்து போடுவார் இதெல்லாம் விலைவீனங்கள் தாக்குறது இதெல்லாம் தான் கடைசில மரணத்தில் கொண்டு வந்து விடுது நீங்க வாசிக்கலாமே மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் நீ மண்ணாயிருக்கா இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் எது இந்த இந்த சாபையாக வந்தது நீ மண்ணாக இருக்கிறாய் நீ மண்ணுக்கே திரும்ப போகிறேன் அவள் பாருங்க கடைசியில் இந்த விளைவினை மரணத்தில் கொண்டு வந்து விடும் நல்லா இருந்தாருங்க ஆனால் குடும்ப பிரச்சனை பாருங்க பாருங்கள் யோசித்து 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 ஏன் இன்றைக்கி சில பேர் யோசித்தாங்கன்னா அப்படியே என்ன நடக்குதுன்னே தெரியாது நான் வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு ஐயா அப்படியே சொன்னார் அவர் கிராமத்தில் இருக்கிறார் அவர் கிராமத்துலேருந்து வந்தவர் யோசித்தானான் யோசித்தாரான் யோசித்தாரான் ஒரு பாம்பு அவர் மேலே ஏறி அடி போச்சு அது கூட தெரியல அவர் கத்துறாங்களாம் பாம்பு பாம்பு இவருக்கு எங்கேயோ யோசி அது மேலே ஏறிய இறங்கடி பிள்ளைகளில் கடிக்கல அந்த அளவுக்கு இருப்பாங்க சில பேர் யோசித்தாங்கன்னா எதை ஒரு இ வாயல் போய்ட்டு வந்தாங்கன்னு தெரியாது ஆ யோசனை பாருங்க இன்னைக்கு சிந்தை மாம்ச சிந்தை இருக்குது பாருங்கள் தேவனுக்கு விரோதமான பகையும் மாம்ச சிந்தை என்னதுங்க தேவனுக்கு விரோதமான பகை ஏன் ஒரு மனுஷனுக்கு மரணம் மரணம்னு சொல்லும்போது சரித மரணம் மாத்திரம் இல்லை சமாதானம் சந்தோஷம் குடும்பத்தில் ஐக்கியம் ஒரு உறவு எல்லாமே செத்து கிடக்கும் சில ஒரு ஐயா அப்படியே செய்யும் வீடை குடும்பமே செத்து கிடக்குதுங்கன்னு குடும்பம் என்னதுங்க செத்து கிடக்குது இன்னைக்கு குடும்பம் செத்த குடும்பம் கற்ற உயிர்ப்பிக்க போகிறார் ஹலோ இல்லையா கற்று செய்வார் கற்றுலால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஒரு மனுஷனுக்கு பலவீனம் வந்த உடனே அவனுக்கு என்ன நடக்கும் இறைமையா பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் வாசி மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலம் ஆக்கி கொண்டு கத்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் கத்தரை விட்டு விலகுகிற இருதயத்தை கொடுத்துருமா எப்படிப்பட்ட இருதயம் 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 முக்கியமான இருதயம் தான் நமக்கு ஒரு முக்கிய ஒரு மனுஷன் யோசிக்கிறத இருதயத்தில் தான் வரும் கத்தரை பாருங்க இருதயம் வந்து ரொம்ப ஒரு இருதயம் நின்று போஷா மனுஷன் சத்து போயிடுவாங்க முதல் முதல் உருவாக்கப்படுகிற ஒரு பார்ட்டை அந்த இருதயம் தான் ஹார்ட்டு தான் கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது ரொம்ப ஆபத்தானது பாருங்கள் எந்த மனுஷன் கர்த்தரை விட தன் மாம்சத்தின் மேலே பிரிய வைக்கிறானோ மாம்சத்தை அவன் சபிக்கப்பட்டவன் தன்னை பற்றியே பேசுவாங்க நான் 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 இப்படி ஆகிடுவேன் நான் இப்படி என்ன ஆண்டரை பற்றி மகிமைப்படுத்தவே மாட்டாங்க அது தவறுது தேவனை தான் தேவன்தான் தான் நமக்கு செய்யணும் தேவன் செய்யாமல் அவர் யாரும் செய்யக்கூடாது ஹலோ இல்லையா அப்படி இந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் உடனே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு தேவ பிள்ளைகளோடு ஒரு ஐக்கியம் நல்ல ஐக்கியம் நான் ஃபர்ஸ்ட் கூட சொன்னேன் ஒரு தெருவில் நாலு விசுவாசிகள் இருந்தால் அவங்கள போல பாக்கியசாலிகள் யாருமே கிடையாது எதுக்குங்க குடும்பம் போய் சண்டை போடுறதுக்கா இல்லை நாலு பேர் உடனே ஆ ஜோம் பண்ணலாம் வாங்க ஜோம் பண்ணலாம் வாங்க நல்லா கூடி செபிக்கும் போது பெரிய காரியம் செய்வார் பாருங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஐக்கியமாக ஜபிக்கிறீங்களோ அவ்வளோக்கவ்வளோ கற்று நெருங்கிடலாம் சரிங்களா இங்கே நெருங்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஐக்கியம் கிடையாது தேவ பிள்ளைகளோட ஐக்கியமே கிடையாது நல்லா ஐக்கியமாக இருங்க தேவ பிள்ளைகளோடு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு ஃபெலோஷிப் வச்சுக்கிட்டே இருங்க தேவன் உங்கள் கத்திர உயர்த்திடுவார் கத்திரங்களை ஆசை வச்சுருவார் அப்போ பாருங்கள் கத்திரை விட்டு விலகுகிற இருதயம் இருதயம் பாருங்கள் ஒரு காரியம் சொல்கிறேன் யாருக்குனாலும் சொன்ன மாதிரி தான் டக்குன்னு விளங்க மாட்டாங்க ஒரு ரெண்டு வசனத்தை வாசிப்போமே யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு கொஞ்சம் வாசிப்போம் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம்

ஒரு 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 கர்ப்பம் ஆகிறாங்க எப்படி ஆகிறாங்க சார் முதல்ல முட்டை இருக்கும் அதுக்காக கரு வரும் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்த வளர்ந்து வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட மாதம் போகிறவன்னே அந்த குழந்த வெளியே வரும் எடுத்தோன்னே அடுத்த மாதமே வந்துடாது பாவமாக இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கருத்தறிக்குமா கருத்தறித்து 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 அப்படியே கர்ப்பம் தரித்து கடைசியில் அது எதில் கொண்டு வந்து முடியும் தெரியுங்களா மரணத்தில் கொண்டு வந்து முடியும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் கட் பண்ணிடணும் ஒரு ஒரு செடி அது வளர்ந்த உடனே அது வேரோடு போடுறது ரொம்ப ஈஸி மரமான பிறகு கஷ்டம் மரமான பிறகு பிடுங்க முடியுமா கையால் பிடுங்க முடியுமா முடியாது ரொம்ப கஷ்டம் ஆனால் ஈஸி மொளைக்கு முதல் பிடிக்கிறான் ஒரு பையன் அவன் சின்ன வயசுலையே சிகரெட் பழக்கம் வந்துடுச்சான் கொஞ்ச நாள் பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குடி பழக்கம் பழக்கமும் முதல்ல சிகரெட் வந்தது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குடி வந்தது அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திருட்டு பழக்கம் வந்துச்சு கடைசியில் ஒரு கொலையில் போய் முடிஞ்சிச்சு அது கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க இப்போது ஜட்ஜு கேட்குறாரு கடைசியா சரி என்னப்பா நீ சொல்லு அம்மா சொன்னோன்னா என் பேரண்ட்ஸை பார்க்கணும் எங்கள் பெற்றோர்களை பார்க்கணும் உடனே சரி அவங்க பெற்றோர்களை கூப்பிடுனு அவங்க அப்பா அம்மா வந்தோடனே அவங்க ரெண்டு பேரும் என்னாங்களாம் அம்மா அவங்கள தான் பார்க்கணும்மா அவங்க அம்மா உடனே மகனேன்னு கட்டி கட்டிப்பிடிச்சான் உடனே இவன் அம்மா அவங்க காதில் கொஞ்சம் பேசுகிறேன் வாங்கன்னு சொல்லி போய் போய்க்கு காதை கட்சி துப்பிட்டான் காதை கடிச்சு எல்லாேருக்கும் ஆச்சரியமாகச்சு ஐயோ எழுஞ்சி ஜட்ஜ் என்ன பண்ணுற என்ன பண்ணுறேன் அவன் சொன்னான்னா நான் மூணு வயசு இருக்கும்போது பென்சில் திருட்டு வந்தேன் எங்கள் அம்மா சொன்னாங்க ஏடா பேனா கிடைக்கலையாடா பென்சில் தான் கட்சி தான் உனக்கு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடைசியில் பாவம் செஞ்சு நான் வந்து ஒரு திருடனாகி இன்றைக்கி கொலை பண்ணி இன்னைக்கு மரண தண்டனை வரைக்கும் எனக்கு கொண்டு வந்து இவன் தான் காரணம் அப்போருங்க அப்பா கூப்பிடல யார் கூப்பிட்டான் இன்றைக்கி ஒரு காரியம் சொல்கிறேன் ஒரு புத்தியுள்ள ஸ்திரி தான் வீட்டை கட்டுவா ஒரு தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை யாருக்கு அவமானம் யாருக்கு லட்சம் யாருக்கு வைக்கோம் தாய்க்கு வேலை சொல்லுது அப்போ தாய்மார்களுக்கு தான் நிறைய பொறுப்பு இருக்குது பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு தாய்மார்களுக்கு தான் இருக்குது ஃபஸ்ட் சர்வீஸில் நான் கேட்டேன் என் பிள்ளைகளை நான் திருப்தியாக வளர்த்துக்கிறேன்னு சொல்கிற தாய்மார்கள் மாத்திரம் கொஞ்சம் கைகளை உயர்த்துக்கலாம் திருப்தியாக வளர்த்துருக்குறேன் ஒரே ஒரு கை தான் வருது நிறைய பேர் திருப்தியாக வளர்க்கலையா வளர்க்கலாம் இனிமேல் வளங்க இனிமேல் நல்லா திருப்தியாக வளங்க பிள்ளைங்க வெளியே போயிட்டு வருதா என்ன பண்ணுதுன்னு பாருங்கள் குட்டி தான் அது குட்டி என்ன பண்ணுதுன்னு பாருங்கள் பாட புக்கு தான் இருக்கும் வெளியே ஆனால் உள்ள வேறு ஏதாவது இருக்கும் வெளியே பாடம் எப்படி பண்ணி உள்ளே போனால் வேறு எதாவது வச்சுருக்கோம் அதை தூங்க வச்சு நீங்கள் டிவி பார்க்கலாம் அனுப்பிங்க அது ஒன்றரை கண்ணில் பார்த்துன்னு இருக்கும் நீங்கள் அடுத்து தூங்க நம்ம ரெண்டு கண்ணு திறந்து பார்க்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக பிள்ளைகளை நல்லா ஸ்ட்ரிக்டாக வளங்க பிள்ளைகள் வளர்ப்பு தாங்க மிருகத்திலே ரொம்ப கடினமான காரியம் தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை சில பேர் பாருங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்காது பிள்ளைகளை பற்றி கண்டிக்கவே சில பேர் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் போட்டு மொத்து மொத்து மொத்துன்னு அப்படியே செஞ்சிடாதீங்க இதெல்லாம் அன்பில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வருங்க கொஞ்சம் அன்பாக வருங்க சபையில் கொண்டு வந்து ப்ரெஷரில் உட்கார வைங்க சண்டே கிளாஸில் உட்கார வைங்க பிள்ளைகளை சண்டே கிளாஸில் உட்கார வைக்கணும் அப்போ தான் பிள்ளைகளுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி பெரியவங்களுக்கு நம்ம மெசேஜ் கொடுக்கணும் சண்டே கிளாஸில் உட்கார வச்சால் தான் அதுங்களுக்கு பாட்டு அதுங்க தேவனை பற்றி சில கதைகள்லாம் தெரிஞ்சுக்கும் இல்லைங்களா நல்லா வந்து பிள்ளைகளை உட்கார வைங்க ஃபஸ்ட்டு இப்போ சண்டே கிளாஸில் பார்த்தா நிறைய கம்மியாயிடுச்சு ஆட்கள் கொஞ்சம் சி கொஞ்சம் பிரேசப்படுங்க பிள்ளைகளுக்கு தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க இல்லைங்களா நாளைக்கு உங்கள் பிள்ளைகளை வச்சு உங்களை கண்டுபிடிப்பாங்க உங்கள் பிள்ளைகளை வச்சு உங்களை கண்டுபிடிப்பாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க எப்படி வளர்த்துருக்கீங்க இப்போ நான் இருக்கிறான்னு சொன்னால் என் பிள்ளையை வச்சு என்ன கண்டுபிடிப்பாங்க எல்லாம் வளர்த்துருக்கீங்க ஒவ்வொரு பிள்ளைகளை வச்சு கண்டுபிடிப்பாங்க ஹலோ இல்லையா உங்கள் பிள்ளைகள் கற்றுக் கொடுத்த ஒரு சுதந்திரம் ஹலோ இல்லையா சுதந்திரம் என்ன தெரியுங்களா சொத்து சொத்தே பிள்ளைங்க தான் பிள்ளைங்க சின்ன வயசுலேருந்தே ஆண் பிரஷனில் உட்கார வைக்கணும் இந்த மாதிரி செய்தி கொடுக்கும்போதுலாம் பாருங்கள் பிள்ளைங்க அங்கே எங்கேயும் போவாங்க வேறு டைவெர்ட் ஆகும் சண்டே கிளாஸில் அங்கே உட்காந்து கவனிப்பாங்க என்ன சொல்கிறாங்கன்னு வந்து கவனிப்பாங்க பிள்ளைகளை கொஞ்சம் பிரயாசப்படுங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்து அந்த பாருங்கள் பேரண்ட்ஸ் கற்று கண்டிப்பாக கற்றுக்கு கணக்கு வைப்பார் பிள்ளைகளை பெற்றோர்களை கத்தனை செய்வார் கணக்கு கேட்பார் உங்கள் பிள்ளை என்னை கொடுத்தனே என்ன செஞ்சால் எப்படி வளர்த்த அது என்ன ஆவிக்குரிய ஜீவத்தில் வச்சுருக்கிறேன் கற்று கணக்கு கேட்பாருங்க ஒரு ஒரு பாஸ்டருடைய மகன் அவன் திருமணத்தில் மாப்பிள்ளை பொண்ணை உட்கார வச்சாச்சு அந்த பாஸ்டர் நடத்தின பாஸ்ட் தெரியாமல் என்ன சேர்த்தார் மாப்பிள்ளையை பார்த்து இப்போது மாப்பிள்ளை இந்த ஓசியாவில் ஏதோ ஒரு வசனம் ஓசியாவை ஏதோ ஒன்று தெரில அது எடுத்து கொஞ்சம் வாசி பார்க்கலாம்னா அவர் தர்றாராம் தர்றாரான் தான் இங்கே அங்கேயும் தேடி கடைசியில் வேர்த்து விறுவிறுத்து அவரை கஷ்டப்படுத்தி பணம் பாய்த்து தேட அதை பண்ண நானே வாசிப்பேன் அவர் பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள் அப்போ அந்த பிள்ளைக்கு சின்ன வயசுலேருந்து எதை சொல்லிக் கொடுக்கல எது சொல்லிக் கொடுக்கல சொல்லிக் கொடுங்க பிள்ளைங்க சின்ன வயசுலாம் நான் ஜெபிக்கிறேங்க என் இருக்கிற பிள்ளைங்களாம் அப்படியே வேகத்தில் எள்ளுனா எப்படியாக இருக்கணும் நன்மையாக இருக்கணும் சில எல்லாம் அவருக்கு மாட்டேந்து என்னை அவருக்க மாட்டேன் இல்லை அப்படி வரல பாடங்கள் வேதத்தில் படித்தா பாடம் படிப்பாங்க வேதத்தில் முக்கியத்துவம் கொடுத்தா முதலாவது தேவோட ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் முதல்ல வேதத்தை தியானம் பண்ணுங்கள் கத்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுங்க பிள்ளைங்க டாப்பில் டாப்பில் வருவாங்க அங்கே போய் கற்று அடி 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 வைத்துடுவோர் என் பிள்ளைப்பார் எப்படி இருக்குன்னு நல்லா கொண்டு வரணும் நல்லா பிள்ளைங்களை கொண்டு வாங்க அதெல்லாம் அந்த நாட்டில் வந்து நான் எதிர்பார்க்குறேன் பிள்ளைங்களை சண்டை கிளாஸ்ல கூட்டிக்கிட்டு பிள்ளைங்களாம் எல்லாம் வர்றது கிடையாது கொஞ்சம் பெற்றோர்கள் கொஞ்சம் அடி அப்படி பிரயாசப்படுங்க கொஞ்சம் பிரயாசம் கொஞ்சம் அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் ஏஞ்சிருங்க நீங்களாக பாசனம் வந்து துணியை துவைப்பீங்க அதெல்லாம் நீங்களா வந்து பாத்திரம் கழுவி கொடுப்பீங்க நீங்களா வந்து வீட்டை பெருக்குவீங்க நான் என்ன பண்ணுறது சார் எல்லோரும் வீட்டுக்கு நான் வந்து பெருக்கிடு எல்லா வீடு என்ன ஆகுது உடம்பு என்ன ஆகிறது சரி பாருங்கள் கொஞ்சம் அது ஒரு ஒரு எட்டு மணிக்கு எழுந்திருக்கிறவங்க ஒரு ஆறு மணிக்கு ஏந்திருங்க ம் டெய்லி தான் அஞ்சு ஆறு மணிக்கு அழைஞ்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு சண்டே ஒரு நாளாவது அது எழுந்த அதுதான் மெயினாக எழுந்திருக்கணும் மெயினாக எழுந்துச்சு ஆண்டு சமரம் கொண்டு வந்து உட்கார வைங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் அது இல்லையா நல்லா எது எது கத்தரை விட்டு விலகுகிற இருதயம் ஒரு நாளும் மனுஷங்களுக்கு வரக்கூடாது கற்றுவங்களை ஆஸ்வதிப்பார் ரெண்டாவது பாருங்கள் பலவீனம் தாக்கணும் உடனே கவலை அதிகமாகிடும் இன்றைக்கி கவலைப்பட்டு 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 அப்படியே ஒடுங்கி போவாங்க என்ன செஞ்சிருவாங்க ஒரு கவலை மனுஷனை கொண்டுடும் சரிங்களா இன்றைக்கி ஏன் பிரச்சனைகள் வருது ஏன் வியாதிகள் வருதுன்னு சொன்னால் சும்மாவே கவலைப்படுவாங்க சில பேருக்கு எது இருந்தாலும் முகத்தில் சிரிப்பாக இருக்காது ஒரு ரூபா கொடுத்தாலும் அப்படி தான் இருப்பாங்க ஒரு லட்சம் கொடுத்தாலும் அப்படி தான் இருப்போம் ஒரு சிரிப்பாக அந்த கவலை மனுஷன் என்ன செஞ்சிருமா ஒடிக்கணும் ஒடிக்கணும் பாருங்கள் நல்லா தேவனோடு உள்ள அந்த ஐக்கியத்தை நம்ம எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துறோமா கவலை அதிகமா கவலை அதிகமா சவுல் பாருங்கள் நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷன் அவன் கடைசியில் குறி கேட்க போனான் ஏன் தெரியுமா குறி கேட்க போனால் கவலை என்ன தெரியுமா கவலை ஆண்டவர் எனக்கு தரிசனத்துலேயும் பேச மாட்டுறாரு கனவுலையும் பேச மாட்டேறாரு குறியோதுக்காக போய் உட்காந்தான் கொண்டுட்டார் கருத்தர் கவலை நாள் என்ன செஞ்சால் கடைசியில் எங்கே போய் உட்காந்தான் குரி கேட்க போய் உட்காந்து கனமும் கிடையாது இல்லை வேசம் பாருங்கள் சொப்பனமும் கிடையாது சாரி தரிசனமும் கிடையாது வெளிப்பாடும் இல்லை நேராக குரி கேட்க போயிட்டான் தேவனுக்கு அப்படி வந்தது கோம் அவன் பாருங்கள் ஏன் இந்த வேலை கொஞ்சம் கவலை நாள் அப்போது அந்த கவலை வந்து ரொம்ப மோசமானது மோசமானது மூன்றாவது பாருங்க ஒரு பலவீனம் மனுஷனை தாக்கின உடனே ஆரோக்கியம் போயிடும் ஒரு மனுஷனுக்கு பலவீனம் வந்தாலுமே அப்படியே மெலிஞ்சி ஓடாயிடுவாங்க சில பேர் பாருங்க அப்படியே கிடப்பாங்க ஒரு மாதிரி இருப்பாங்க பலவீனம் பலவீனம் ஆரோக்கியத்தை எடுத்துன ஒரு வசத்தை வாசிப்போம் சங்கீதம் முப்பத்தெட்டாம் அதிகாரம் ஆறு ஏழு கொஞ்சம் வாசிப்போம் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன் நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன் நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன் என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது அல்சர் அல்சர் வருது என் குடல்கள் எப்படி இருக்குது எரிபந்தமாய் எரிகிறது என் மாம்சத்தில் ஆரோக்கியம் ஆரோக்கியமே இல்ல மாம்சத்துல நான் பலனற்று போய் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன் எதுங்க பலவீனம் வந்த உடனே ஆரோக்கியம் போயிடுச்சு ஆரோக்கியம் போயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதனால் ரொம்ப நம்ம அந்த பலவீனம் வந்துச்சுன்னா உடனே கட்டுக்கிட்ட போய் அந்த பலவீனத்தை நம்ம சரி பண்ணிடணும் சரி அடுத்து பாருங்கள் ஒரு மனுஷனை பலவீனம் தாக்கின உடனே இவன் கோவப்படுறது மாத்திரம் இல்லை தேவனை கோவப்படுத்திடுவாங்க தேவனை கோவப்படுத்திடுவாங்க நீங்கள் அதே முப்பத்தெட்டு மூணு வாசிப்போமே உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை கோபத்தினால் ஆரோக்கியம்லாம் போச்சு இஸ்ரவேல் ஜனங்க மகிமையை இழந்ததுக்கு காரணமே தேவன் தான் தெரியுங்களா அவர் கோவப்பட இவங்க வச்சாங்க என்ன தெரியுமா சொன்னாங்க எங்களுக்கு எகிப்தில் கல்ற இல்லை கொண்டு வந்தேன் காசி மாடலில் கல்றலாம் நாங்கள் கொண்டு வந்தேன் அணி கடைக்கு கோவபரமாக வராது ஆண்டு கோவபுரமாக வராதா எவ்வளோ செஞ்சார் செங்கல் ரெண்டாக பழந்தார் காடை கொடுத்தாரு தண்ணி கட்ட அங்கே கண்மலேருந்து தண்ணி கொடுத்தாரு மாறாவின் தண்ணீரை மதுரமாக்குனார் வானத்துலேருந்து மண்ணாக எவ்வளோத்தையும் சாப்பிட்டுட்டு இதை போய் சளிப்பாக இருக்குதே மண்ணாவேன்னு சொல்லும்போது போது கற்றுக்கு கோவப்படுவாரா கோவப்பட மாட்டாரா அப்போ தேவனை பலவீனம் தேவனை கோவப்படுத்திடும் பலவீனம் என்ன செய்யும் பாருங்கள் இன்றைக்கி ஆரோக்கியம் கெட்டு போகிறதுக்கு நிறையா நிறையா காரணங்களும் உண்டு பெருந்தீனி சாப்பிட்டுக்கினே இருப்பாங்க சில பேர் சட்டி சட்டியாக சாப்பிட்டுப்பாங்க சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க சாப்பிடுவாங்க சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க சில பேர் பிறகு தூங்கிக்கினே இருப்பாங்க ரெண்டு நாள் கூட ஆச்சு கூட எழுப்ப முடியாது சில பேர் தூக்கவே தூக்க தூங்கவே மாட்டாங்க சில என்ன செய்வாங்க தூங்கவே மாட்டாங்க ரெஸ்ட்லெஸ் உழைச்சிக்கினே இருப்பாங்க இந்த வேலை அந்த வேலை அந்த வேலை இந்த வேலை வேலைக்கு போனாலும் ஓவர் டைமு இதெல்லாம் ஆரோக்கியம் கருறதுக்கு வழிகள் அதெல்லாம் நம்ம 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 உடம்பை நம்ம தான் நல்லா வச்சுக்கணும் அதில் அப்படியே யாத்திரம் பேர் விசுவீங்க என் உடம்ப நான் தான் நல்லா வச்சு ஏன் திரும்ப நல்லா வச்சுக்கணும் அவருக்காக ஊழியம் செய்யணும் இது சோர்ந்து போனால் ஊழியம் செய்ய முடியாது சரி அடுத்தது பாருங்கள் சோதனை நெருக்கம் வரும்போது மதிய இழந்து விடுவாங்களாம் பைத்தியமாக இருப்பாங்களாம் சில பேர் ரோமர் ரோம ரோமர் எட்டு ஆறு வாசிங்க மாம்ச சிந்தை சிந்தை மரணம் மரணம் அவின் சிந்தையும் ஜீவனும் சமாதானமும் போதுங்க அப்போ பாருங்கள் சோதனை நெருக்கம் வரும்போது இந்த மாம்சத்தில் யோசித்து யோசித்து யோசி 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 மதி இழந்து போயிடுவாங்க சில பேருக்கு என்ன செய்கிறேன்னு அவங்களுக்கே தெரியாது ஒரு பையன் வந்தாலும் அவங்க அம்மாக்கிட்டே எனக்கு சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு அம்மா நான் ரெண்டு நல்ல காரியம் பண்ணியிருக்கேம்மா ரெண்டு அப்படியே அம்மாங்கன்னே சொல்லி மடியில் உட்கார வச்சு அந்த பிள்ளைக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து என்ன தம்பி என்ன செஞ்ச சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு அம்மா நான் போய்கிட்டே இருந்தேன் ஒரு ஓட இல்லை ஒரு ஓடை ஓடினு இருந்துச்சு அந்த ஓடையில் ஒரு கிளி குஞ்சு மாட்டிக்கிச்சும்மா அது ஒரே கத்திச்சு காப்பாற்றி காப்பாற்றுன்னு ஓடி போய் அதை காப்பாற்றி அதை துடைச்சி விட்டு அது மேலாம் தொடச்சி அது தண்ணியெலாம் எடுத்து அதுக்கு ரெண்டு பழம் வாங்கி போட்டு அப்படியா ஐயோ இவ்வளோ நீ தாராள மனசாக இருக்கிறியா வெரி குட் சரி ரெண்டாவது என்ன நல்ல காரியம் பண்ணப்பா அப்படி வந்துங்க நேர்ந்தோமா ஒரு பூனை வந்து என் கால் கிட்ட வந்து அடி நேர்ந்தது எனக்கு வந்து பசிக்குது பசிக்குதுன்னு ஐயோ பசிக்கிறதுக்கு அதுக்கு பட்டம்மா அப்படின்னா அர்த்தங்க அது ம் ரெண்டு காரம் நல்லது காரியம் இது என்ன செய்யறது தெரியல சில பேர் பாருங்கள் என்ன செய்யறவங்களுக்கே தெரியாது என்னம்மா அப்படியே சில பேர் அப்படியே நடந்து போய் எங்கே போகிறாங்க அவங்களுக்கு எங்கங்கோ போகிறீங்க எங்கேயோ போகிறேங்க சில என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது அப்போது அது மதிய இழக்க வச்சிடணும் பிரச்சனை நெருக்கம் யாரை தாக்குதோ அவர்களுக்கு பிரச்சனை இருக்குதோ இல்லையோ கூட இருக்கிறவங்களுக்கு ரொம்ப போராட்டம் குடிகார தக பண்ண வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியுமா எந்த பொண்டாட்டியாவது என் புரிச்சு ஃபுல்லாக குஷ்டிட்டு ஜாலி சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஒரே பிரச்சனையாக தான் இருக்கும் அப்போது அந்த அவங்க அவங்க மாத்திரம் இல்லை அவ கூட இருக்கிறவங்களுக்கும் ஒரு நெருக்கம் வருது ஒரு சோதனை வருது ஒரு பிரச்சனை வருது ஒரு பலவீனம் வருதுன்னா கூட இருக்கிறவங்களுக்கும் என்னதுங்க அதனால பிரச்சனை தான் வரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் ஜாக்கிரதையாக இருக்கும் ஒரு சவுல் பலவீனம் ஆனதுனால ரொம்ப கஷ்டப்பட்டார் மகன் யோனத்தான் ரொம்ப கவலைப்பட்டார் சரி அடுத்து ஒரு பிரச்சனை சோதனை ஒரு மனுஷனை தாக்கும்போது அவனுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை பான்மை இது உங்களுக்கு வேகமான முடிக்கிறேன் தாழ்வு தாழ்வுமான நீங்கள் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் வாசிப்பமே உபத்ரவப்பட்டவனுடைய உபத்ரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமல் எண்ணாமல் அப்படின்னா அர்த்தங்க மனுஷன் அற்பமாக அவன் தன்னை தன்னைத்தானே அற்பமாக நினச்சிக்குவாங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே ஐயோனை வெளியே போகவே வெக்கமாக இருக்குது நாலு பேர் மூஞ்ச எனக்கு வெக்கமாக இருக்குது சொல்கிறாங்களா இல்லைங்களா அப்போது அந்த தாழ்வு மனப்பான்மை தனக்குள்ளே வந்துடும் ஒரு தாழ்வு மனப்பான்மை மனுஷனுக்கு வந்தால் உருப்படவே மாட்டாங்க எதுலேயுமே ஒரு ஒரு வளர்ச்சியாக இருக்காது அந்த தாழ்வு மனப்பான்மையை கொடுக்குறது யாருங்க விசாசு பாருங்கள் யோவான் பதினாலாம் அதிகாரம் ஒன்றாம் வருஷத்தில் உங்கள் இருதயம் கலங்காத்திருப்பதாங்க சொல்லிவிட்டு பதினெட்டாம் வருஷம் சொல்கிறாரு நான் உங்களை திக்கட்டுறவர்களாக விடேன் அப்போ கலக்கம் வந்தாலே அவங்களுக்குள்ள என்ன யோசனை வருது நான் திக்கட்டுறவேன் அனாதை எனக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருமே இல்லை மனசில் தான் இருதயம் கலங்காத இருப்பதாக நான் உங்களை திக்காய் விட மாட்டேன் அப்போ நல்லா தேவனை பிடித்துக்கொள்வோம் கற்று நம்முடைய வாழ்க்கையில் கத்திர பெரிய காரியங்களை செய்வா எங்கள் சபை முகவரி நம்பர் எட்டு ஜிஎ ரோட் ஏழாவது சந்து சென்னை இருபத்தி ஒன்று எங்களுடைய ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை முதல் ஆராதனை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை மற்றும் இரண்டாம் ஆராதனை பத்து மணி முதல் பதினொன்றை வரை ஞாயிறு மாலை அபிஷேக ஆராதனை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி முதல் பதினொன்றை மணி வரை ஜெவ ஆராதனை வெள்ளிக்கிழமை வேதப்பாட பயிற்சி மாலை ஆறு முப்பது முதல் எட்டு மணி வரை